ஓகேங்க. அடுத்து பெருமாள் சாமி அப்படிங்கிறவர் கிருஷ்ணகிரியில இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, என் கருத்தின்படி புரிதல் என்பது எளிமையானது அல்ல, கன நேரத்தில் ஏற்படுவதும் அல்ல. புரிதலுக்கு கூட நாம் நம் 10% உணர்நிலை மூலமாக 90% உணரா நிலையை மாற்ற முயற்சிக்கிறோம். நம் உணர்வு கெட்டாத நிலையை அடைவது என்பது சாத்தியமில்லாத நிலை. அப்படி இருக்க உணர்நிலையால் உணரா நிலையை மாற்றியமைக்கும் வல்லமை இல்லை என அதன் இயலாமையை புரிந்து கொண்டு அதன் முயற்சியை கைவிடும் புரிதல் ஒரு வகை. இதுபோல் அகநிலை அனுபவங்கள் யாவும் நம் தனி இருப்பு நிலையின் இயல்புக்கேற்பவும் சூழ்நிலையின் இயல்புக்கேற்பவும் தானாக தோன்றி தானாக மறைபவை. இன்பங்களாகவும் துன்பங்களாகவும் மகிழ்ச்சியாகவும் துயரமாகவும் கவலையாகவும் பொறாமையாகவும் கோபமாகவும் கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இப்படி பலவிதமாக வெளிப்பட்டு மறைகின்றன. இப்படி தானாக தோன்றி மறைவாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை என புரிந்து கொள்வது இன்னொரு வகை புரிதல். இதுபோல எத்தனையோ வகை தன்னை பற்றிய புரிதல் சாத்தியமே. இப்படி தன்னை பற்றிய புரிதல்கள் பல வகைகளாக பல கோணங்களாக இருக்கும் பட்சத்தில் எப்படி புரிதல் கன நேரத்தில் சாத்தியமாக முடியும்? ஒருவேளை புரிதலின் ஆரம்பம் கன நேரமாக இருக்கலாம், ஆனால் புரிதலின் தெளிவு பல முயற்சிகளுக்கு அப்புறம்தான் கிடைக்கிறது என்பது என் கருத்து. ஐயாவின் வழிகாட்டு. அதாவது இப்ப நம்ம வந்து நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்க உங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில நம்முடைய இயலாமை புரிஞ்சுக்கிறோம். இப்ப இது வந்து அந்த நீங்க ஆரம்பம் வந்து கன நேரத்துலங்கிறது இல்லை, முடிவு தான் கன நேரத்துல முடியுது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வரீங்க. முடிவுக்கு வர்றது வந்து நீங்க எதையாவது ஒண்ணு செய்யணும்னே முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அது ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுங்கிற மாதிரி வரும், டைம் டியூரேஷன் எல்லாம் வரும். இப்ப இங்க வந்து நீங்க செய்யறது ஒண்ணு உங்களை என்ன தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்றது அங்க ஒண்ணுமே இல்லை. முடிவு உங்களுக்கு ஒண்ணுமே வேலை இல்லைங்கும் போது நீங்க இதே எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அதனால எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. நீங்க முடிவுக்கு வர்றதுங்கிறது ஒரு கன நேரம் முடிவு தான். இப்ப இது அதே நேரத்துல எல்லாருமே வந்து எத்தனையோ முயற்சிகள் பண்ணிருக்கிறாங்க. அந்த முயற்சிகளுக்கு பின்னாலதான் அந்த கண்டுபிடிப்புக்கே வராங்க. கண்டுபிடிப்பு வர்றதுக்கு டைம் எடுக்குது. ஆனா கண்டுபிடிப்புக்கு வந்த பிறகு அந்த கண்டுபிடிப்பை எக்ஸிக்யூட் பண்ற வேலைங்க கிடையாது. அதுதான் வந்து கன நேரம்ங்கிறது. காரணம் என்னன்னா இந்த கண்டுபிடிப்பை செயல்படுத்த வேண்டியது இல்லைங்கிறது. இப்ப மற்ற எல்லா விதமான இதுலையுமே வந்து நீங்க ஒரு ஒரு தியரியோ இதே ஒன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த கண்டுபிடிச்ச நிறைவேற்றணும் செயல்படுத்தணும். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி கிடையாது. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய வேண்டிய இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒண்ணும் செய்ய வேண்டிய இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதோட அதோட முடிஞ்சு போயிருது. இப்ப இதுல என்னன்னு சொன்னா ஞானத்தோட லிபரேஷன் தான் முக்கியம் நம்ம பாக்குறதுனால லிபரேஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அது அதை நம்ம அடையிறது அந்த லிபரேஷனுக்காக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த எப்பவும் செயல்படக்கூடிய லிபரேஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறோம். அப்ப அந்த லிபரேஷன் வந்து கண்டினியூஸா இருக்கு. அதுக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது வந்து அந்த புரிதல் ஏற்படுறது வரைக்கும் நீங்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணலாம், பல நூல்களை படிச்சிருக்கலாம், பல தேவ தியானங்களுக்கு போயிருக்கலாம், எந்த நாமோ ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம், நீங்க பலரோட விவாதங்கள் பண்ணிருக்கலாம், என்னெல்லாமோ பண்ணிருக்கலாம். அதுக்கு டைம் தேவைப்படத்தான் செய்யும். ஏன்னா நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு அங்க டைம் தேவை. முடிவு வந்ததை விட முடிஞ்சு போயிருக்கும். அதனாலதான் அந்த கன நேரம் நினைச்சோம். ஒரு இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. சத் இருப்பு சித் அறிவு நிலை கான்சியஸ் ஸ்டேட் உணர்நிலை அனந்தம் அப்படிங்கிறது எல்லையில்லாத அனுபவ நிலை தோன்றி மறைந்து பொங்கிக் கொண்டே இருக்கும் நிலை. இந்த என் தனிப்பட்ட சத் சித் அனந்தம் இருப்பு நிலைக்கும் உலகத்திற்கும் சக உயிரினங்களுக்கும் உண்டான தொடர்பு நிலை என்ன? புரிதலின் மூலமாக என் தனிப்பட்ட இருப்பின் விடுதலை தெளிவாகிவிட்டது. ஆனால் என் தனி இருப்பிற்கும் உலகத்திற்குமான பந்தம் பிரச்சனைகள் விடுதலைக்கு பின்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஐயா வழிபாடுதல் என்ன? இப்ப இதுல வந்து இந்த சத்து சித்து அனந்தம்ங்கிறதுடைய டெபினிஷன் வந்து இதை இன்னும் கொஞ்சம் திருப்தி அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா சத்துங்கிறது ஒரு இருப்பு நிலை புனரா நிலைன்னு சொல்லி அதை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. சத்துங்கிறது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். எது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா சித்து தான் எக்ஸிஸ்டன்ஸ். அதான் இப்ப வந்து எல்லாமே சத்து அனந்தம்ங்கிறது வந்து இந்த சித்தனுடைய விளக்கம் தான்.
உண்மையில சித்து மட்டும்தான் இருக்குது. எது இருக்குங்கன்னா சித்து இருக்குது. அந்த சித்து எப்படி இருக்குன்னா அனந்தமா இருக்கு, விரிக்க முடியாத தன்மையில இருக்குன்னு சொல்லி, அந்த அனந்தம்ங்கிறதும் சத்துங்கிறதும் சித்தனுடைய குவாலிட்டி தான். சித்து தான் உண்மையிலே இருக்கிறது வந்து சித்து மட்டும்தான். அது வந்து எப்படி இருக்குன்னா அது இருப்புத்தன்மையோட இருக்கு, அனந்தமா இருக்குன்னு எடுத்துக்கிறோமா. அந்த அனந்தம்ங்கிறதுக்கு அனுபவம் நிலை கிடையாது. அது வந்து சொல்ல போனா எல்லா அனுபவத்தையும் சித்துங்கிறதே வந்து ஆரம்ப ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு அறிவு நிலை, அதான் அவேர்னஸ்ன்னு சொல்றோம். அது வந்து அனுபவமே கிடையாது. எல்லா அனுபவத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அது ஒரு வகையான அனுபவமே கிடையாது. அதனால அது அப்படி இருக்குது. அதனால அந்த மாதிரி நம்ம அந்த டெஃபினேஷன் மாற்றி புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதுக்கு அப்புறமும் உலகம் வந்து நாம விடுதலை அடைஞ்சிட்டதுனால உலகம் எல்லாம் விடுதலை அடைஞ்சிருமா, உலகத்தில் உள்ள இதுலாம் மாறிடுமான்னு சொல்லி பார்த்தா அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது அதனுடைய இயக்கம் வேற, ஒவ்வொருத்தருடைய இயக்கமும் வேற. இப்போ நாம அந்த இயக்கங்களோடய நம்ம வாழ்ந்தாகணும். இப்போ நமக்கு இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த அளவில் நாம நமக்குள்ள நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, நாம ஃப்ரீ ஆயிடுறோம். ஆனால் அதே நேரத்தில் புறத்தை பொறுத்த அளவில் நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கோம். குடும்பத்துக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நம்ம செய்கிற தொழிலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தோட நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கைவிடவே முடியாது. அது கடைசி வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தான் செய்யணும். இப்போ இதில் என்னன்னு சொன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால என்ன ஆயிருந்ததுன்னா, நம்ம நமக்குன்னு சொல்லி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட முறையில் நான் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நம்ம சுதந்திரம் மாதிரி நாம எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி வந்துடும். ஆனா அதே நேரத்துல நாம எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறது சமுதாயத்துக்கு கிடையாது, நம்முடைய குடும்பத்துக்கு கிடையாது, நம்முடைய உறவினர்கள் கிடையாது. அவங்ககிட்ட நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி, அதனாலதான் புறம்ங்கிறது வந்து எல்லைக்கு உட்பட்டு சில டெபினிஷனுக்கு உட்பட்டு சில தியரிகளுக்கு உட்பட்டு நடக்கணும். இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி கட்டுப்பாடுகள் இருக்கும், சில விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்கணும். சில விதிமுறைகள் சரியா இல்லைன்னு சொன்னா நம்ம புதுசா கூட சில விதிமுறைகள் அமைச்சுக்கலாம், சில வாழ்க்கை முறைகள், சில பிலாசபி கூட அமைச்சுக்கலாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு. ஆனா அகத்தை பொறுத்தளவுல நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும், அங்க நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால அகத்தை பொறுத்தளவு நம்ம விடுறதுங்கிறது, புறத்தை பொறுத்த அளவுல நம்ம வந்து விடணுங்கிறது கிடையாது. அங்க வந்து நீங்க கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பீங்க. நீங்க ஞானி ஆனாலுமே கூட உங்க உடல் இருக்கத்தான் செய்யும், உங்க வீடு இருக்கத்தான் செய்யும், மனைவி மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க அவங்க இப்படி மாதிரிதான் செயல்படுவாங்க. அவங்க அவங்களுடைய மன இயக்கத்தோட தான் செயல்படுவாங்க. நாம நம்முடைய மன இயக்கத்தோட தான் செயல்படுவோம். நம்ம என்ன செயல இருக்கிறோமோ செயலுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம், நம்முடைய பதவிக்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம். அப்படி எல்லாமே அது வேற வேறையா தான் இருக்கும். அப்ப நமக்குன்னு சொல்லி ஒரு ரோல் இருக்கு. நம்ம பிசிக்கலா பார்த்தோம்னா ஒரு ரோல் இருக்கு. ஒரு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ அல்லது ஒரு அதிகாரியாகவோ அல்லது ஒரு ஊழியராகவோ அல்லது ஏதோ ஒரு அங்கத்துல நீங்க ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அகத்தை பொறுத்த அளவுல தான் அவங்களுக்கு எந்த ரோலுமே கிடையாது. நீங்க நேச்சுரலா இருக்கிறீங்க, தோன்றி மறையக்கூடிய ஒரு நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அகத்தை பொறுத்தல நீங்க லிபரேட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு ஒரு ஃப்ளோயிங் எக்ஸிஸ்டன்ஸ் தான் அங்க இருக்கு. ஆனா புறத்தை பொறுத்தளவுல ஒரு ஸ்டாட்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஸ்டாட்டிக் எக்ஸிஸ்டன்ஸை பொறுத்த அளவுல நீங்க வந்து ஒரு திடமான ஒரு அம்சம், திடமான ஒரு பொருள், ஒரு தனி நபர்ங்கிற மாதிரி எல்லாம் தன்மை இருக்கு. அந்த தனிநபர் தன்மையோட நீங்க சில எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்கணும். அப்போ உங்களுக்கு நீங்க வந்து அதுல சில பிலாசபி கூட வச்சுக்கலாம். நீங்க ஒரு தனிநபர் எப்படிதான் இயங்கணும்ங்கிற மாதிரி சில பிலாசபி கூட வச்சுக்கலாம், சில கருத்துக்கள் கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு நீங்க முடிஞ்ச அளவுல சூழ்நிலையை நல்ல முறையில நிர்வாகம் பண்றதுக்கு என்ன பண்ணுறோம்.